நடிகர் பிரசாந்த் அவருடைய ஆக்டிங் கேரியர், அவர் என்ன பண்ணார், அதில் வந்து என்னென்ன வந்து சாதனைகள், என்னென்ன சர்க்கிள்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன் இதை இப்போ பேச வேண்டிய கட்டாயம் வருதுன்னா, ஒரு அந்தகன் அப்படின்ற படம் ரொம்ப நாளாக அவர் நடித்து தயாரிப்பில் இருக்குது. அந்த படத்தை பற்றி செய்திகள் வருது பார்த்திங்கன்னா, அது கூட ஒரு தகவலுக்கும் இன்னொரு தகவலுக்கு இடையில் வந்து நிறைய ஒரு கால இடைவெளி வருது. ஒரு சாங் ரிலீஸ் பண்ணுறதை பற்றி ஒரு விஷயம் பற்றி வருது. ஒரு மனிதன் ஒரு உழைப்பு, அது மிகப்பெரிய போராட்டம், இதெல்லாம் யோசிக்காதவங்க இந்த விஷயங்களை கூட கிண்டல் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அப்போது ஒரு 30 வருடங்களுக்கு மேலாக ஒரு இன்னும் வந்து அந்த இளமையை தக்க வைத்து கொண்டு, உடல்கட்டை தக்க வைத்து கொண்டு இருக்கிற பிரசாந்த், அவரோட கேரியரில் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, அவர் என்ன இனி செய்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்முடைய பார்வையில் பார்ப்போம். தியாகராஜன் மலையூர் மம்பட்டியான்கிற படம் ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு மறக்க முடியாத படம். இந்த உண்மை சம்பவங்களை எடுத்துக்கிட்டு கமர்ஷியல் படம் பண்ணுற ஒரு உத்தி இருக்குது பார்த்திங்களா. அதில் வந்து முதல் முதல்ல தமிழ்நாட்டிலேயே அசத்தின படம் அப்படின்னா இந்த மலையூர் மம்பட்டியான். தியாகராஜன் அவருடைய மகன் நடிகர் பிரசாந்த், அவர் வந்து அவங்க அம்மா வந்து ஆந்திராவை சேர்ந்தவங்க, பெக்கட்டி சிவராம்னு ஒரு தெலுங்கு நடிகர், அவருடைய மகள் தான் பிரசாந்தோட அம்மா. ஸோ இந்த பக்கம் தியாகராஜன், அந்த பக்கம் ஒரு தெலுங்கு நடிகர், இப்படி வந்து ரெண்டு நடிகர்கள் வழியே அவருடைய அந்த நடிப்புங்கிற ஒரு ஜீன் கலை, அந்த ஆர்வம் எல்லாம் அவருக்குள்ளே இருந்திருக்கணும். தியாகராஜன் சாரோட மிகப்பெரிய வெற்றி, 17 வயசுலேயே வைகாசி பிறந்தாச்சு அப்படிங்கிற படத்தில் வந்து ராதா பாரதின்னு ஒருத்தர் டைரக்ட் பண்ண படம், காவேரின்ற ஒருத்தவங்க ஹீரோயினாக அறிமுகமான படம், அந்த படத்தில் தான் பிரசாந்த் வந்து ஹீரோவாக அறிமுகமாகிறாரு. நல்ல ஒரு கமர்ஷியல் படமாக, ஒரு காதல் படமாக அந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி முதல் படம் பெற்றது. ரெண்டாவது படமே பார்த்திங்கன்னா மலையாளத்தில் கூப்பிட்றாங்க, பெருந்தச்சன் ஒரு மலையாள படம், எம்டி வாசுதேவன் நாயருடைய கதை. அதில் அந்த பெருந்தச்சனுங்கிற லீட் கேரக்டர் இருக்கு இல்லையா, அவருடைய தம்பியாக அடுத்த ஒரு பெரிய கேரக்டராக ரெண்டாவது படமே மலையாளத்தில் பண்ணுறாரு. அப்புறம் இன்னும் திடீர்னு தெலுங்கில் கூப்பிட்றாங்க. அப்புறம் வந்து அந்த அவருடைய முதல் படம் வந்து ஐ லவ்யூங்கிற பேரில் ஹிந்தியில் ரீமேக் ஆகுது, அதுலேயும் ஹீரோவாக பண்ணுறாரு. வண்ண வண்ண பூக்கள்னு பாலு மகேந்திரா ஒரு படத்தில் படம் எடுக்கிறாரு, அதில் பிரசாந்த் வந்து ஹீரோவாக நடிக்கிறாரு. ஆர்கே செல்வமணி இந்த கேப்டன் பிரபாகரன் மாதிரியான அந்த ஆக்ஷன் படங்கள் பண்ண காலம் போயிட்டு, புலன் விசாரணை இந்த கேப்டன் பிரபாகரனுக்கு அப்புறம், செம்பருத்தின்னு ஒரு காதல் படம் பண்ணுறாரு, அந்த படத்தில் வந்து பிரசாந்த் ஹீரோ பார்த்திங்கன்னா. அடுத்து மணிரத்னம் வந்து திருடா திருடாங்கிற படத்தில் வந்து பிரசாந்த் ஹீரோவாக போடுறாரு. பரபரபரன்னு பார்த்திங்கன்னா ஒரு படம் வந்து தமிழில் வெற்றி பெற்ற உடனே அடுத்த படம் மலையாளம், அடுத்தது தெலுங்கு, கொஞ்ச நாளில் ஹிந்தின்னு பெரிய பெரிய டைரக்டர்ஸ் அப்படியே வந்து பிரசாந்த் அப்படியே மேலே அப்படியே தூக்கிட்டே போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் இந்த 17 வயசு ஹீரோவான அந்த இளைஞனுடைய ஒரு கனவுகள், ஒரு சந்தோஷம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கு. அப்பயும் ஒன்றும் தவறு நடந்தில்லை. மறுபடியும் மணிரத்னம் வந்து ஜீன்ஸ்னு ஒரு படத்தில் வந்து உலக அழகி ஐஸ்வர்யா ராய் அவங்க ஹீரோயின், இவர் வந்து ஹீரோவாக பண்ணுறாரு. அந்த சமயத்தில் வந்து இந்தியாவிலேயே வந்து அதிகமான செலவில் எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிற பேர் வந்து ஜீன்ஸ்க்கு இருந்தது பார்த்தீங்கன்னா. த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் இந்தியன் ஃபில்ம் ஆஃப் த டைம் அப்படின்ற மாதிரி அந்த ஜீன்ஸ் படம் பற்றி சொல்கிறாங்க. இப்படி 1990 அவர் அறிமுகமான காலத்திலேருந்து ஒரு 10 வருடம் வரைக்கும், 2000-2001 வரைக்குமே அவருடைய கேரியர் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. ஒரு பக்கம் இந்த மாதிரி படங்கள், கண்ணெதிரியை தோன்றினால் மாதிரி ஒரு காதல் படங்கள், கல்லூரி வாசலுங்கிற படத்தில் அவரும் அஜித்தும் நடிச்சிருக்காங்க. ஒரு படம், ஒரு இளைஞனை வச்சு படம் வருதுன்னா அதில் பிரசாந்த் இருப்பார்ப்பா, அந்த படம் வந்து ஒரு லவ்வபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய படங்கள் பிரசாந்துக்கு வந்துக்கிட்டு இருந்தது. இந்த 10 வருடத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வருது. இன்னும் பெரிய படங்கள் அவர் நோக்கி 2000 அப்புறம் வருது. கலைஞருடைய பொன்னர் சங்கர் அந்த படம் வந்து எடுக்கப்படுது. அந்த படம் பெருசாக ஓடலை, அது ஒரு வருத்தமான விஷயம்னா கூட இன்றைக்கி அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைட் சீக்வன்ஸ்லாம் அவ்வளோ பிரமாதமாக பிரசாந்த் பண்ணியிருப்பார். இன்னொரு விஷயம், இந்த மாதிரி வந்து பிரமாதமாக ஃபைட் பண்ணுற ஒரு டான்ஸ் ஆடுற ஹீரோ அப்படிங்கிறதையும் மீறி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பெண் வேடம்,
பெண் வேடம் போட்டு நடிக்கிறது. தமிழ்நாட்டில் வந்து எல்லா தமிழ் ஹீரோஸும் பெண் வேடத்தில் நடிச்சிருக்காங்க. அது சிவாஜி வந்து ஆக்டிங்கில் பிரமாதமாக பெண் வேடத்தை கொண்டு போயிடுவார். ரஜினி சார் ஒரு படத்தில் பணக்காரன் படத்தில் மீசையோடையே நடித்தார், அப்படி ஜஸ்ட் அப்படி போயிடுவாங்க. பார்த்தீங்கன்னா காதல் வாகனம் அப்படிங்கிற படத்தில் வந்து எம்ஜிஆர் வந்து பெண் வேடத்தில் வந்து ஒரு ஆங்கிலோ இந்தியன் லேடியாக வந்து ஒரு டான்ஸ் ஆடி இருப்பார். இந்த மாதிரி எவ்வளவோ பேர் பெண் வேடத்தில் நடிச்சிருந்தாலும் கூட, சில பேர் தோற்ற பொருத்தத்தை சரியாக இருந்தாலும், ஆக்டிங்கில் பிரமாதமாக இருந்தாலும், தமிழ் சினிமா வரலாற்றிலேயே நீங்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஆணழகுங்கிற படத்தில் பிரசாந்த் பெண் வேடம் போட்டு நடித்த மாதிரி இன்னொரு நடிகர் இது வரைக்கும் நடிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், ஒரு அழகான தோற்றமாகட்டும், இந்த பக்கம் பெண் வேடம் எல்லா வகைக்கும் எல்லா விஷயத்திலும் ஒரு பொருத்தமான நடிகர் பிரசாந்த் அப்படிங்கிறது. அப்படிப்பட்டவருக்கு ஒரு 10 வருடத்துக்கு அப்புறம் ஏன் இந்த கேரியர் வந்து ஒரு மாதிரி அப்படியே நிறைய படங்கள், பெரிய படங்கள் ஆரம்பிக்கும் போது பெரிய படங்களாக இருக்குது, ஆனால் அந்த படத்தில் முடிவு வந்து தோல்வியாக போனது அப்படிங்கிறது யோசித்து பார்த்தா சினிமாவில் வந்து ஒரு விதத்துக்கு ஏன் என்ன நடக்குதுங்கிறத வந்து நம்ம சொல்லவே முடியாது. இப்போ நம்ம சொல்கிறோம், பேசும்போது ஒரு நடிகர் இவ்வளோ உயர்ந்தார், ரஜினி சார் வந்து இந்த அளவுக்கு உயர்ந்ததுக்கு அவருடைய ஸ்டைல் காரணம், டிஃப்ரெண்டான ஆக்டிங் காரணம், அவர் பேசுகிற வசனம் பேசுகிற விதம் காரணம், நடக்கிற விதம் காரணம்ன்றான். அவரை கேளுங்க, என் கட்டம் நல்லா இருக்குன்றார். என் கட்டம் நல்லா இருக்குது, என் நேரம் நல்லா இருக்குது, நான் அந்த மாதிரி இதில் வந்திருக்கேன், அதனால் நல்லா இருக்கேன், நேரம் நல்லா இல்லைன்னா நானே காண போயிடுவேன்னு ரஜினி அவர்களே சொல்கிறார். பார்த்தீங்கன்னா பிரசாந்தோட கேரியரில் அந்த 10 வருடத்துக்கு அப்புறம் இப்படி பெரிய பெரிய படங்களை ஆரம்பித்தா கூட அந்த படம் ஓடாமல் போனதுக்கு, தொடர்ந்து எல்லாமே ஓடாமல் போனதுக்கு யோசிக்கும் பொழுது ஒரு அதீத பதட்டம் காரணமாக ஒரு லெவல் வரைக்கும் ஒரு பிரசாந்த் வந்து ஒரு ஹீரோப்பா, ஒரு ஆக்டர்ப்பா கூப்பிடுறாங்க, நடிக்கிறோம் அப்படி வந்திருக்காரு. ஸோ இயல்பாக இருந்திருக்காரு, கதைகளை ஒத்துக்கிறதுலாகட்டும். ஒரு லெவலில் ஏதோ ஒரு முடிவெடுத்து நம்ம பெருசாக பண்ணணும் முயற்சி பண்ணி அந்த அதீத பதட்டத்தில் பிரமாதமாக விஷயத்தை ஆரம்பிக்கிறது ஏதோ காரணத்தால் அந்த படங்கள் அப்படியே சுமாராக போனது. ஒரு லெவலில் படம் வரும்பொழுது ஒரு ஓடாத படமாக போனது அப்படிங்கிற விஷயம் அவருக்கு அமைந்ததுங்கிறத நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இன்னொன்று, நம்ம ரஜினி சார் கட்டம் சொன்ன மாதிரி ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரசாந்துக்கு அந்த திருமண விஷயத்தில் வந்து நடந்த விஷயம் வந்து ரொம்ப உண்மையிலேயே அந்த மாதிரியெல்லாம் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா ஒரு நடிகனால் அதுவும் அந்த வயதில் அதெல்லாம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப உடஞ்சி போயிட்டு காணாம போயிடுவோம். ஆனால் அவ்வளவு கஷ்டங்களையும் சமாளித்து அதையும் மீறி வந்து இந்த அளவுக்கு பிரசாந்த் தன்னை தக்க வச்சிருக்கார் அப்படிங்கிறதே வந்து அவர் வந்து பாராட்டணும். எவ்வளோ சிரமமான சூழலை வந்து அந்த கல்யாண விஷயத்தில் அவர் மீட் பண்ணார், எவ்வளோ தூரம் வந்து உடஞ்சி போயிருந்தார், உடஞ்சி போனால் அப்போ உடஞ்சி போயிருந்தா கூட டக்குன்னு மீண்டு வந்தார் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் கூட அவரால் ஒரு சூழலில் வந்து கேரியரில் முக்கியமாக கவனம் செலுத்த முடியாமல் போனது. இன்னொன்று, அப்படியே ஒரு கிராஸ் செக்ஷன் யோசித்து பார்த்தா ஒரு ஹீரோ எப்படி படங்கள் ஆரம்பத்துலேருந்து வரணும்னா, ஒரு முதல் படம் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டைரக்டர் அறிமுகப்படுத்தலாம், அல்லது வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசர் மூலம் வரலாம், அல்லது ஒரு கதாநாயகி கூட ஒரு நோன் கதாநாயகிக்கு அப்படி ஹீரோவாக வந்து நின்றுட்டு போயிடலாம். ஆனால் ஒரு லெவலில் ஒரு ஹீரோவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் அந்த படத்தில் அந்த ஹீரோ பெரிய ஆளாக இருக்கணும். இப்போ நீங்கள் விஜய் படம் பண்ணுறாரு, அஜித் படம் பண்ணுறாரு, இவங்கெல்லாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் விஜய் அஜித் காலகட்டத்தில் அந்த சேர்ந்து எழுந்தவர். பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேரில் பிரசாந்த் தான் பெருசாக வருவார்ன்ற மாதிரிலாம் சில இதில் என்ன சொல்கிறது ஆருடங்கள் எல்லாம் கூறப்பட்டது. அதையும் மீறி இவர்கள் வந்தபோது பிரசாந்த் ஏன் எப்படி மிஸ் ஆனார்னு யோசித்து பார்த்தோம்னா, ஒரு படம் அப்படின்னா ஒரு லெவலில் அந்த ஹீரோ, அந்த படத்தில் அந்த ஹீரோ தான் முக்கியமான ஆளாக இருக்கணும். பிரசாந்த் அது என்ன ஒரு சேஃப் ஜோன்னு யோசித்தாரா, இல்லை இதுதான் வந்து வெற்றிக்கான வழின்னு அவரும் அவர் தந்தையும் யோசித்தாங்களான்னு தெரியல. அவர் படத்தில் எப்பயுமே அவரை விட ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். உதாரணமாக டைரக்டர் வந்து பெரிய ஆளாக இருப்பார் பார்த்தீங்கன்னா, அப்போ என்ன தான் பிரசாந்த் பண்ணாலும் அது அந்த டைரக்டர் படம்னு போயிடும். இப்போ ஜீன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் பிரமாதமாக நடிச்சிருப்பார், நல்லா இன்னும் கூட ஞாபகம் இருக்குது. இந்த அன்பே அன்பே கொள்ளாத பாட்டில் வந்து ஐஸ்வர்யா ஆடி வரும்போது பின்னாடி சில அந்த இதெல்லாம் பிரமாதமாக பண்ணியிருப்பார். ஆனால் இருந்தாலும் ஜீன்ஸு பார்க்கும் பொழுது ஒரு சங்கரோட படம் அது கூட பரவாயில்ல, ஒரு டைரக்டர்ன்ற ஆங்கிளில் ஓகே, ஆனால் ஐஸ்வர்யா ராய்ங்கிற ஒரு பெரிய ஃபோர்ஸ் இருக்குது.
அப்போ இந்த படத்தில் வந்து முதல் ஈர்ப்பு விஷயம் ஹீரோங்கிற பிரசாந்தை விட இன்னொரு ஃபோர்ஸ் இருக்குது. மணிரத்னம் படம், செல்வமணி படம், இப்படி வந்து ஒரு சேஃப் ஜோனுக்குள்ளேயே படங்கள் பண்ணலான்னு யோசித்து அவர் படங்கள் எல்லாமே அவர் நடிக்கிற படங்களோடைய முதல் அந்த லைன் மெயின் லைன் பிரசாந்த்னு இல்லாமல் இன்னொருத்தராக போனது வந்து ஒரு லெவலில் வந்து பிரசாந்தோட இமேஜ், ஒரு ஹீரோவுக்கான இமேஜ் வளர்ச்சியை குறைச்சிதா அப்படின்னு கூட யோசிக்க தோணுது. பார்த்தீங்கன்னா இப்போவும் பின்னாடி வந்து சில படங்கள் பண்ணார், ரொம்ப காலம் எடுத்துக்கிட்டாரு. பிரசாந்த் ஒரு படம் வரும், பெருசாக ட்ரை பண்ணுவாங்க, அப்புறம் இல்லாமல் போயிடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்ஸின்னு ஒரு படம், அந்த படத்தில் பிரசாந்த் நடிக்கிறதா இருந்தது. அந்த படத்தின் மூலம் தான் ஜிவி பிரகாஷே மியூசிக் டைரக்டர் அறிமுகமாகிறதா இருந்தது. அப்புறம் ஏதோ அது நின்று போன படம் தான் அந்த படம், அந்த வெயிலுங்கிற படத்தில் வந்து ஜிவி பிரகாஷ் வசந்தபாலன் அவர்கள் இயக்கிய படம், அவருடைய அந்த படத்தில் தான் வந்து ஜிவி பிரகாஷ் ராஜ் வந்து மியூசிக் டைரக்டர் அறிமுகமாகிறார். இப்படி ஒரு பெரிய ஒரு ஒரு கேரியர் இந்த கிட்டத்தட்ட 33 வருடத்தில் வந்து யோசிச்சு பார்த்தா பிரசாந்த் ஒரு 50 படங்கள் தான் பண்ணியிருக்கார். இவ்வளோ பெரிய ஒரு 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 ஃபிட்டான ஹீரோ, ஒரு பக்கம் வந்து ஆக்ஷன் சீன்ஸ் ஆகட்டும், லுக்காக இருக்கட்டும், பெண் வேடம் போட்டு கலக்கிறதாகட்டும், இப்படி இருந்த ஒருத்தர் ஏன் 50? அதுவும் தியாகராஜன் சார் அவரோடு வந்து ஒரு பெரிய நடிகர், ஒரு அப்போ அவருடைய அனுபவங்கள்லாம் உதவி பண்ணியிருக்கும். இவ்வளோ இருந்தும் இந்த மாதிரி ஒரு சேஃப் ஜோன்லேயே போயிடலான்ட்டு பிரசாந்தும் அவருக்காக யோசிப்பவர்களும் முடிவு பண்ணியது ஒருவேளை இந்த இவ்வளவு தூரம் அவர் வரவேண்டிய உயரத்துக்கு வராமல் போனதுக்கு காரணமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி தோணுது. இப்போவும் ஒன்றும் இல்லை, இனி பிரசாந்துக்கு ஏன்னா மிகச்சிறந்த மனிதர் பழகும்போது இன்றைக்கும் வந்து அந்த முதல் படத்தில் நல்லா ஞாபகம் இருக்குது. வண்ண வண்ண பூக்கள் நடிக்கும்போது நான் அவர் பத்திரிக்கையில் வேலை பார்க்கும்பொழுது தான் சாலி கிராமத்தில் ஒரு மாடி மேலே ஷூட்டிங் பாலுமேந்திரா இயக்கிக்கிட்டு இருக்க, நான் போகிறேன், பாலுமேந்திரா சார் வா செந்தில் அழைச்சிட்டு போயிட்டு ஐ வில் ஷோ மை ஹீரோ அப்படின்றாரு. ஒரு மொட்டை மாடி மேலே போகிறோம், இருட்டில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, ஈஸ் மிஸ்டர் பிரசாந்த்ன்றார், ஏஞ்சி நிற்கிறாரு. என் தமன்னாவை சொல்லுவாங்க தெரியுமா, டியூப்லைட்டு போட்ட மாதிரி இருப்பான். நான் பார்க்கும்போது அந்த அந்த ஒரு ஈவினிங்கில் ஒரு கொஞ்சம் இருள் அடைந்த சூழலில் கூட அப்படி ஏஞ்சி நிற்கும்போது ஒரு வெளிச்சமான உருவம் ஏஞ்சி நின்ற மாதிரி இருந்தது. கை குலுக்க செந்தில்குமார் என்ன ஐஎம் பிரசாந்த் சார்னார். அந்த அன்பை இன்றைக்கும் பார்த்தா பேசிட்டு போகிற அளவுக்கு மிகச்சிறந்த மனிதர், நல்ல ஒரு தம்பி. அந்த மாதிரி இவ்வளோ ஃபிட்டாக இருந்தும், இவ்வளோ பின்புலம் இருந்தும், இவ்வளோ காலகட்டத்தில் இருந்தும் எவ்வளோ உழைப்பை பிரசாந்த் போட்டிருக்காருன்னு யோசிச்சு பார்த்தா, இப்போது பேய் படங்கள்னா அவங்க தான் ஷாக்குன்னு ஒரு படத்தை வந்து அந்த சவுண்டை வச்சு அடிச்சுன்னு இருக்கிற அவ்வளவு முயற்சிகள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பார்த்துருக்காங்க. அப்படி இருந்தாலும் இந்த அளவு கேரியரில் இந்த படங்கள் இப்போ அடுத்து வந்து ஒரு என்ன மாதிரி படங்கள், முக்கியமாக நான் அதை கதைங்கிறத விட ப்ராஜெக்ட்னு சொல்ல ஆசைப்பட்றேன். நல்ல கதைகளை தேர்ந்தெடுங்க, அந்த கதைகளுக்கு முழுக்க உங்களை ஒப்பு கொடுங்க. அந்த இனிஷியல் பதட்டம் வேணாம், பெருசாக விளம்பரம் பண்ணணும், பெருசாக சொல்லணும், அதில் வந்து அந்த நடிகை இருக்காங்க, இந்தியிலேருந்து ஒருத்தர் இருக்கார், இப்படியெல்லாம் வந்து போட்டு தான் பண்ணணும் அப்படின்லாம் இனி பிரசாந்த் அவருடைய கேரியருக்கு யோசிக்க கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. ஒரு நல்ல கதை, அவருக்கு ஏற்ற கதை, நடிக்கவோ பெர்ஃபார்ம் பண்ணவோ அந்த கதையை வந்து மக்களை கவர்தான்னு போகணும். இப்போ நான் ஒரு அசோசியேட் டைரக்டராக பல இடத்தை பார்த்துருக்கேன், இந்த கதை சொல்ல போகிறவங்கலாம் எப்படி ஹீரோஸ் ஏமாற்றுவாங்கன்னா, சார் நீங்கள் போகிறீங்க, நீங்கள் குதிக்கிறீங்க, நீங்கள் வர்றீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அந்த கதை நல்ல கதையாக அது வந்து மக்களை கவருமான்னு யோசிக்காமல் நம்ம அந்த சீனை எப்படி பண்ணுவோன்னு ஒரு மயக்கத்துக்கு ஆளாக அந்த கதையை ஒத்துக்குவாங்க. என்ன பொறுத்து நான் சொல்லுவேன், இந்த நீங்கள் போகிறீங்க நீங்கள் வரீங்கன்னு யாராவது கதை சொன்னாலே இந்த ஹீரோக்கள்லாம் யோசிக்கணும், குறிப்பாக யங் ஹீரோஸ் யோசிக்கணும், அல்லது இன்னும் உயரத்துக்கு போகணும்னு ஆசைப்படுற ஹீரோக்கள் யோசிக்கணும். ஒரு நல்ல கதை, ஒரு கேரக்டர், அந்த கதையை வந்து முதல்ல ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமான்னு முதல்ல மாற்றி யோசிக்கணும். இது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு யோசித்து ஒரு ஓடாத படத்தில் அல்லது சரியாக வராத படத்தில் வேலை செய்கிறத விட இந்த கதையை மக்களுக்கு பிடிக்குமான்னு முதல்ல யோசிச்சு, அதுக்கப்புறம் என் கேரக்டர் பெட்டராக இருக்கான்னு யோசிச்சு அந்த கேரக்டருக்குரிய நியாயமான விஷயங்களை பண்ணுற மாதிரி இன்றைய சூழலுக்கு பிரசாந்த் என்னை மாற்றிக்கணும். முக்கியமாக ஒரு அடுத்த படம் ஆரம்பிக்கிறாரா, நல்ல கதை கிடைக்குதா, சரியாக பண்ணலான்னு தோணுச்சா, அந்த டைரக்டருக்கு நம்ப, அதாவது ஒரு இயக்குனரை ஒத்துக்கொள்வதற்கு முன்பு என்ன வேணால் சந்தேகப்படலாம், வேணாலும் தள்ளி வைக்கலாம். ஓகேன்னா முழுக்க சரின்னு பட்டுச்சுன்னா அந்த டைரக்டருக்கு முழுக்க ஒப்பு கொடுத்துடணும். அப்படி ஒரு கதையை தம்பி பிரசாந்த் ரெடி பண்ணி, நல்ல கதையை தயார் பண்ணி, பெருசாக பிரசாந்த் பிளான் பண்ணாமல் நல்ல கதையை தேர்ந்தெடுத்து
நேரடியாக ஷூட்டிங் போயிட்டு ஒரு முக்கால் ஷூட்டிங் முடித்த உடனே அந்த படத்தை பற்றி செய்தியை வெளியே விட்டு பிரசாந்த் இந்த மாதிரி இந்த படத்தில் நடிக்கிறாருன்னு செய்தி வந்ததுன்னா பிரசாந்த் ரொம்ப உரிமையோடு சொல்கிறேன் அந்த படம் 6 மாதத்தில் வெளியே வரணும். இதுதான் உங்களுக்கு ஒரு ரசிகனாகவும் ஒரு சகோதரனாக நான் போடுற கண்டிஷன். அதுதான் பிரசாந்த் நடிக்கிறாருன்னு தகவல் வந்ததுன்னா அந்த படம் 6 மாதத்தில் வெளியே வரணும். ரொம்ப லாங் கேப். இதெல்லாம் இல்லாமல் இந்த குறைகளை தவிர்த்து மறுபடியும் நடந்ததாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் நினச்சி பிரசாந்த் பயணத்தை துவங்கினார் என்றால் இத்தனை வருட காலத்தில் அவர் கொடுத்த உழைப்புக்கெல்லாம் பலனாக இனிமேல் நல்ல படங்களை அவரால் கொடுக்க முடியும், கொடுக்கணும் என்று வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம்.